லட்சுமி கடாட்சம்னு உங்க வீட்டில் இருந்துச்சுனாக்கா இந்த பண வரவு அவசியம் இருந்தே ஆகும். லட்சுமி கடாட்சம் இல்லை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக வந்த பணம் எந்த ரூட்டில் வந்துச்சோ அந்த ஸ்பீடில் வேகமாக போயிடும். துன்பத்தை போக்கும் துளசி அப்படின்னு சொல்லுவாங்க. துளசியில் பச்சையாக இருந்தாலும் சரி, காஞ்ச பவுடராக இருந்தாலும் சரி, உள்ளே போட்டுக்கோங்க. அதில் தீபம் ஏற்றி பாருங்கள், வீட்டில் அவ்வளோ பெரிய லட்சுமி கடாட்சம் உறவாகும், பணம் இருந்து கொண்டே இருக்கும் வீட்டில். நம்ம வந்து சம்பாதிச்ச பணம்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வீணாக போகுது, இல்லைன்னா அன்வான்டாக மெடிக்கல் செலவாக போயிட்டுருக்கு, இல்லைன்னா கடன் வாங்கிட்டு போயிடுறாங்க, திருப்பி தரமாட்டேங்கிறாங்க. ஸோ கொடுத்த கடன் வந்து பார்த்திங்கன்னா வரலை, இதெல்லாம் பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாம் கண்டிப்பாக டெர்மோலின் வீட்டில் வச்சிங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காது. சிம்பிளாக இந்த சின் முத்திரை எடுத்துகிட்டு நடு விரல் இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக அப்படி உட்காந்துக்கணும். ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு உங்களுடைய எண்ணத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் விடுங்க அப்படின்னு எடுத்துகிட்டு ஓம் என்ற மந்திரத்தை சும்மா ஓம். பக்தி கஃபே நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு என்னன்னு கேட்டிங்கனாக்கா, தாராளமாக வீட்டில் பணம் எப்படி பெருக்க வைக்கிறது, பணத்தை வந்து பார்த்திங்கன்னா இன்சைட் வர்றது அவுட் சைட் போகிறது நிறைய விஷயங்கள் பிற பேர் கேட்டிருக்கீங்க. இது என்ன பொருள் வீட்டில் வச்சா நல்லா வைப்ரண்ட்டாக இருக்கும், சம்பாதிக்கிற பணம் வீட்டில் வந்து கடன் இல்லாமல் வீட்டில் தங்கணும், அதேமாதிரி ரொட்டேஷன்லாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பரிகாரம் ஆர் டிப்ஸை தான் சொல்ல போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் ஆண்டு அனுபவித்த ஒரு செயல்கள் தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். சரி, பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியலாக சில மந்திரங்களா, சிலது வந்து பார்த்திங்கன்னா செயல்முறை விளக்கங்களா, அப்படி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம கொடுக்கக்கூடிய டிப்ஸ்னு கேட்டிங்கன்னா, பணம் தாராளமாக வீட்டில் புரள வேண்டும், சர்க்குலேஷன் இருக்கணும். இந்த உற்பத்தி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது நம்ம உள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உரு பக்தியாக இருந்தால் எல்லாமே நலமாக இருக்கும். மொதல் லட்சுமி கடாட்சம் வீட்டில் வரதுக்கு பார்த்திங்கனாக்கா கம்ஃபர்ட் ஜோன் முதல் தரணும். வீட்டில் இருக்கக்கூடிய குல தெய்வங்களாக இருக்கட்டும், இஷ்ட தெய்வங்களாக இருக்கட்டும், வீட்டுக்கு வந்து போகக்கூடிய எந்த ஒரு பாசிட்டிவான விஷயங்களும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன். இந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீ என்ன கம்ஃபர்ட், கம்ஃபர்ட்னா என்ன கம்ஃபர்ட்னா, இப்போ ஒருத்தங்க வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த வீட்டில் கூடிய சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காதவங்க ஏற்ற மாதிரி இருந்தாலோ, பிடிக்கிற ஸ்மெல் இல்லாமல் வேறு ஸ்மெல் இருந்தாலோ, உங்களுக்கு பிடிச்ச உணவு இல்லாமல் இன்னொரு உணவு இருந்தாக்கா நீங்கள் அந்த வீட்டில் கொஞ்ச நாள் இருப்பீங்களா, இந்த வீட்டில் ஏதாவது ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பிடுவீங்களா, அந்த மாதிரி தான் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் லட்சுமி கடாட்சம் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அந்த கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தோம்னாலே போதும். அதே மாதிரி தான் லட்சுமி கடாட்சம் ஒன்று வீட்டில் இருந்துச்சுனாக்கா இந்த பண வரவு அவசியம் இருந்தே ஆகும். லட்சுமி கடாட்சம் இல்லை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக வந்த பணம் எந்த ரூட்டில் வந்துச்சோ அந்த ஸ்பீடில் வேகமாக போயிடும். ஸோ விளக்கு வீட்டில் ஏற்றணும் எல்லாருமே. விளக்குங்கிறது சாதாரண விளக்கு கிடையாது. அந்த காலத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு, ஒரு குடிசை வீடாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடில் டைமண்ட்களை விளக்கு வச்சிருப்பாங்க. ரெண்டு சைடு வீட்டில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா டைமண்டில் ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும், அதை விளக்கு வச்சிருப்பாங்க. அந்தி சாய்ந்தால் அந்த விளக்கு வச்சிருப்பாங்க. இந்த வீட்டில் எல்லாம் இப்போ பார்க்குறதே கிடையாது, அதுக்கான விஷயங்களும் மறந்தே போச்சு. நீங்கள் அந்த காலத்தில் எந்த வீட்டுக்கு எந்த தெருக்குள்ளே போனாலும் வீட்டு வாசலில் முத்தத்துக்கு பக்கத்தில் ரெண்டு விஷயம் வச்சிருப்பாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த பள்ளம் மாதிரி செஞ்சு அது உள்ளார் அந்த விளக்கு வைக்கும்போது அந்த ஹீட் எனர்ஜி ஃபார்ம் பண்ண பார்த்திங்கனாக்கா அது அவ்வளோ ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை கொடுக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கனாக்கா நம்ம சாயந்தரம்னாக்கா லட்சுமி கடாட்சம் உள்ளே வரணும், லட்சுமி உள்ளே வரணும் அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா மக்கள் ஆண்டு அனுபவித்த ஒரு பழங்காலத்து முறை. இந்த காலத்தில் எல்லாம் பண்ண முடியுமா, ஃப்ளாட்ஸில் இருக்கேன் நம்ம வீட்டில் எல்லாம் இப்போலாம் பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக அழகாக நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்மளுடைய பூஜை அறையிலேயே அழகாக பண்ணலாம். வீட்டு வாசலில் பார்த்திங்கன்னா ரெண்டு டைமென்ஷன் எப்படி வைக்கிறாங்களோ அதேமாதிரி வீட்டு உள்ள தெய்வ அறையில் நம்ம டைமென்ஷன் வைக்கலாம். அது ஒரு விளக்கு, அந்த விளக்கில் நம்ம என்ன போட போகிறோம் அதுதான் விஷயம். நீங்கள் அது அகல் விளக்காக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது, இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பித்தளை விளக்குகள் இல்லைன்னா வெள்ளி விளக்குகள் எது இருந்தாலும் ஃபஸ்ட்டு விளக்குலேருந்து ஆரம்பிக்கிறேன். வெள்ளி விளக்கு அப்படிங்கிறது வந்து எல்லா வீட்லையுமே இருக்குமா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சில பேர் வச்சிருப்பாங்க, இல்லைன்னா பத்திரமா வச்சிருப்பாங்க, இல்லைன்னா சீசனத்தையாக கொடுத்துருப்பாங்க. நம்ம மண் விளக்கு நம்மளுடைய ஆண்டவர்கள் முன்னோர் பாண்டவர்கள் எல்லாம் என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மண் விளக்கில் தான் அவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணியிருக்காங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, அது உள்ளார நம்ம போடக்கூடிய என்ன பொருள் கேட்டிங்கன்னா துளசி. இந்த துளசி துன்பத்தை போக்கும் துளசி அப்படின்னு சொல்லுவாங்க. துளசியில் பச்சையாக இருந்தாலும் சரி, காஞ்ச பவுடராக இருந்தாலும் சரி, உள்ளே போட்டுக்கோங்க. அதில் தீபம் ஏற்றி பாருங்கள், வீட்டில் அவ்வளோ பெரிய லட்சுமி கடாட்சம் உறவாகும், பணம் இருந்து கொண்டே இருக்கும் வீட்டில். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட டெர்மோலின் ஸ்டோன். இந்த டெர்மோலின் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கூகுளில் செக் பண்ணிங்கனாலோ இல்லை இன்றைக்கி வந்து எல்லா கடையிலையுமே பார்த்திங்கனாக்கா டெர்மோலின் அப்படிங்கிற விஷயம் சாதாரணமாக கிடைக்கிது தான். அதை வாங்கி ஆக்டிவேட் பண்ணணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பவுல் நிறையா வாங்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனில் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருங்க. மொட்டை மாடியிலையோ இல்லைன்னா பால்கனியில் வச்சிட்டிங்கன்னா அது பார்த்திங்கன்னா விட்டமின் டி எப்படி இருக்குமோ அந்தமாதிரி அப்படி அழகாக உங்களுக்கு எனர்ஜி கொடுத்துருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தடவை வச்சா பண்ண போதும், இல்லை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை லைட்டாக காமிச்சு சார்ஜ் பண்ணி உள்ளே வச்சாலும் சரி, நெகட்டிவிட்டிலாம் போச்சுன்னா அடுத்தது பணப்புழக்கம் தான் இருக்கும். ஸோ புழுக்கம் போய் பழக்கம் எல்லாம் அந்த காலத்தில் பண்ணதெல்லாம் சேர்ந்து வந்துச்சுனாலே அங்கேயே ரொட்டேஷன் இருக்கும். நம்ம வந்து சம்பாதிச்ச பணம்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வீணாக போகுது, இல்லைன்னா அன்வான்டாக மெடிக்கல் செலவாக போயிட்டுருக்கு, இல்லைன்னா கடன் வாங்கிட்டு போயிடுறாங்க, திருப்பி தரமாட்டேங்கிறாங்க. ஸோ கொடுத்த கடன் வந்து பார்த்திங்கன்னா வரலை, இதெல்லாம் பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாம் கண்டிப்பாக டெர்மோலின் வீட்டில் வச்சிங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காது. டெர்மோலின்ங்கிறதும் ஒரு கருப்பு கலரில் இருக்கக்கூடிய கல், அதுலேருந்து வரக்கூடிய எனர்ஜி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவ் எனர்ஜியை எடுத்துக்கிட்டு பாசிட்டிவாக மாற்றும்.
பாசிட்டிவாக மாற்றிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நான் சொன்னேன் இல்லையா, தெய்வங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கம்ஃபர்ட் ஜோன் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸோ இது இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக பண வரவு இருக்கும். சரி, அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா வளம்புரிக்காய். இந்த வளம்புரிக்காய்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, வளத்தை புரிவதால் வளம்புரிக்காய். இது நாட்டு மருந்து கடையில் நார்மலாகவே கிடைக்கிது. அது ஒரு கால் கிலோ வாங்கி அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு ஒரு மஞ்சள் கிழங்கு ரெண்டு உள்ள போட்டு அழகாக முடிச்சு மாதிரி கட்டி பணம் இருக்கிற இடத்துலையோ இல்லைனா வியாபாரம் இருக்கிற இடத்துலையோ வச்சாலே போதுமான விஷயம். அதில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி ஆஃப் எனர்ஜி வந்து என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு மங்களகரத்தை உருவாக்கும். எப்பொழுதுமே எந்த செஞ்சாலும் ரெண்டு மஞ்சள் கிழங்கு வச்சிங்கனாலே போதும். இதைத்தான் அந்த காலத்துலேயும் சரி, நம்ம ஒரு விஷயத்தை கொண்டு போய் நல்ல விஷயத்தை ஒரு நிச்சயதாம்பலம் பண்ணுறாங்களையோ இல்லை ஃபங்க்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த வெத்தலையில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கிழங்கு வச்சு வைப்பாங்க. வெற்றியை தரும் வெத்தலை. இந்த வெத்தலைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, நம்பி செஞ்சால் அது வெற்றி இலை. அது நம்பிக்கை இல்லாமல் செஞ்சோம்னா அது வெறும் வெத்து இலை தான். இதுவும் சூப்பராக பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கனாக்கா லட்சுமி கடாட்சத்துக்கு வரத்துக்கான விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. வெத்தலை, துளசி, வெள்ளி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் வெள்ளித்தோடு வெள்ளி கொஞ்சமாக அது யார் வீட்லேயே இருக்கும். இது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கனாக்கா இதுதான் ரொம்ப ரொம்ப சூப்பரான டூப்பர் விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா இருக்கிற இடத்துலையும் பார்த்திங்கன்னா லட்சுமி கடாட்சத்துக்கு பிடிச்சது கேட்டிங்கன்னா வெள்ளி. வெள்ளி சல்லியை அள்ளித்தரும் அப்படின்னு சல்லினா அந்த காலத்தில் காசு என்று பொருள். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வியாழக்கிழமையிலேயே ஒரு பவுலில் வெள்ளியை கொஞ்சம் எடுத்து கொடுப்போம். அப்போலாம் நிறைய கிடச்சிருக்கும் வெள்ளிலாம், வெள்ளி தங்கம்லாம் அந்த காலத்தில் நிறையாவே இருக்கும். என்ன பண்ணுவாங்க வெள்ளியை மட்டும் என்ன பண்ணுவாங்க தண்ணியில் போட்டுட்டு துளசி இலையை கொஞ்சம் போட்டு வச்சுருவாங்க. வெற்றிலை இருக்கு இல்லையா, அந்த வெற்றிலையை எடுத்து நல்லா கசக்கி விட்டுருவாங்க வியாழக்கிழமை நைட்டு. இது நைட்டு ஃபுல்லாக சோக் ஆகிட்டு இருக்கும். இதே தண்ணியில் வெத்தலை உள்ளே போட்டு வச்சு நல்லா போட்டு கசக்கி விட்டுருப்பாங்க, அதோட சார் உள்ள இருக்கும். அதேமாதிரி துளசியை கசக்கி விட்டுருப்பாங்க, அது சார் உள்ள இருக்கும். வெள்ளி உள்ளே கிடக்கும், வெள்ளி உலோகங்கள். இது என்ன ஆகும், நைட்டு ஃபுல்லாக மூடி வச்சிருக்காங்க இல்லையா. காலையில் ஏந்திரிச்ச உடனே எல்லா காலத்தில் என்ன பண்ணுவாங்க, ஏந்திரிச்ச உடனே வாசல் தெளிக்க என்ன பண்ணுவாங்க வீட்டில் இருந்துட்டு வெளியில் தண்ணி தெளிப்பாங்க, கோலம் போடுவாங்க. இது நேர்மாராக என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் இருந்துட்டு வீட்டு வாசல் உள்ளற தெளிப்பாங்க. உள்ள தெளிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி கடாட்சம் உள்ளே வர, அவ்வளோதான் விஷயம். என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா வகையான எல்லா இன்பம் எல்லாத்தையும், இன்பம் என்ன ஐஸ்வர்யம் கடாட்சம் லட்சுமி கடாட்சம் எல்லா வகையான உடம்புக்கு ஆரோக்கியம் என்னுடைய குல தெய்வங்கள் எல்லாமே நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே உள்ள வரணும்னு மனசில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணியை வீட்டுக்கு உள்ளே வாரி வீசுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா லட்சுமி கடாட்சம் உள்ளே வரும், பணம் தங்கும் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு சீக்கிரட்டாக அதை பயன்படுத்தியிருக்காங்க அந்த காலத்தில். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதே தண்ணியை எடுத்து மூஞ்சில் எடுத்து அதே வாசலில் தெளிப்பாங்க. வீட்டுக்கு வாசல் அப்படின்னு தலைவாசலில் நம்ம நிலைக்கதவு அதில் தான் எடுத்து உள்ளே தெளிப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னாக்கா லட்சுமி கடாட்சம் உள்ளே பெருகும். அதே வாசல் நம்மளுடைய உயிர்கூட்டில் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் பார்த்திங்கன்னா நெத்தி. நமக்குடைய தலைவாசல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மன்னிப்பு என்ற மகாமந்திரம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே நடந்துடும். ஆக மொத்தத்தில் நம்ம வைபுக்கு உள்ள வருவோம், சூப்பர் வைபு பாசிட்டிவ் வைபுக்குள்ள வருவோம். ஆக அந்த காலத்தில் செஞ்ச இந்த மெத்தட் இப்போ எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளி கொஞ்சம் வெள்ளி காசோ வெள்ளி நல்லா அலசிட்டு உள்ள போட்டுக்கோங்க. கொஞ்சம் துளசி பவுடர் ஆ துளசி நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம போட வேண்டிய விஷயங்கள்லாம் வந்து நம்மகிட்ட ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அதை மட்டும் போட்டுக்கோங்க போதும். இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு, நிறைய பேர் கை கண்ட ஒரு பரிகாரமாகவே சொல்லியிருக்காங்க. ஆக வீட்டில் ரொம்ப 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 முக்கியமான விஷயம், வீட்டில் காசு எங்கே இருக்கோ பச்சை கற்பூரத்தை அங்கே கட்டி வச்சுருங்க. வீட்டில் ஒரு சின்ன துணியில் பச்சை கற்பூரம் மட்டும் இல்லைனா அதில் கொஞ்சம் காசு இல்லைனா அதுக்குள்ளே உங்களுக்கு பிடிச்சிருக்க ஏதாவது நோட்டு நல்லா வச்சு இந்த காசு பெருக வேண்டும், இது எங்கள் வீட்டில் வந்து என்றைக்கும் செலுத்து கொண்டே இருக்க வேண்டும்னு வச்சாலே போதுமான விஷயம் தான், சூப்பராக இருக்கும். ஸோ இப்படி நம்ம வந்து முன்னோர்கள் அழகாக சொல்லி வச்ச நிறைய விஷயங்கள் இருக்குது. விளம்பரிக்காய் வைக்கலாம், பச்சை கற்பூரம் வைக்கலாம். இதுமாரி நான் சொன்னேன் இல்லையா அந்த பவுலில் வந்து வெள்ளி காசு போட்டு அந்த தண்ணி வச்சாங்க இல்லையா, இதை விட இன்னொன்று சூப்பராக வச்சுருக்காங்க, மல்லிகைப்பூ பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு. எதை நம்ம நினைக்கிறோமோ அது பெருகும். இதுதான் அந்த காலத்தில் மல்லிகைப்பூக்கு மிகப்பெரிய அந்த அரோமா தெரப்பியில் மல்லிகைக்கு மிகப்பெரிய ஒரு கியூர் உண்டு. ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, அதே ஒரு பவுல் கண்ணாடி பவுல் இரும்பாக இருக்கக்கூடாது, அந்த பவுலில் நம்ம என்ன பண்ணுறோம் மல்லிகைப்பூ வந்து உதிரியாக இருந்தாலும் சரி கட்டினதாலும் சரி இதுவும் வெள்ளிக்கிழமையில் செய்யலாம், இல்லைனா வியாழன் வெள்ளி ரெண்டுலேயுமே செய்யலாம். பவுலில் அதுக்கு கீழே காசு இல்லைன்னா தங்க காசு இல்லைன்னா வெள்ளி காசு எது பெருகணும்னு நினைக்கிறீங்களோ இல்லை ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா அதை எழுதிடணும். இது மாதிரி எனக்கு இந்த வேலை கிடைக்கணும், திருமணம் நடக்கணும், இல்லைனா எனக்கு இந்த ஒரு ப்ராஜெக்டுக்காக எனக்கு காசு வேணும், எதுவாக நான் எழுதி நீங்கள் அந்த பேப்பராக வைக்கலாம். அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு பரிகாரம் இந்த அளவுக்கு வெற்றி அளித்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பரதநாட்டிய டீச்சர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதிவு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய விஷயத்தில். அவங்க வந்து காசு பணம் எனக்கு பெருசு இல்லை, என்னுடைய கலை நல்லா வரணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த சலங்கையை உள்ள வச்சு பூ போட ஆரம்பித்தாங்க மல்லிகைப்பூ. அவங்களுக்கு நிறைய பெரிய அளவில் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த செதறி போட்டோம்னா கலர் போட்டோம்னா டான்ஸ் ஆடிட்டு அந்த உருவத்தை
உருவத்தை வரைவாங்களா அந்த டேலண்ட், ஆனால் அதை யாருக்குமே தெரியாது. ஸோ இது போட போட என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவங்க ஒரு கோயிலில் அது ஆடினதை பார்த்துட்டு ஒரு ஃபாரினர் அதை ஃபோட்டோ வீடியோ எடுக்க அதை அவங்ககிட்ட போய் காமிக்க இந்த கலை இன்னும் இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட லைஃபே வேறு. ஸோ இந்த மல்லிகை பூ அப்படிங்கிறது வந்துச்சுன்னு ஒருத்தவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டியை உலகமெங்கும் பரப்புறதுக்கும் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் இந்த மல்லிகை பூ மிகப்பெரிய ஒரு விஷயம். அதனால தான் அந்த காலத்தில் பெண்களுக்கு வந்து யோசிக்கிற திறமை வேணும்னு சொல்லி தான் பூ வைக்க ஆரம்பித்தாங்க மல்லிகைப்பூ. இன்றைக்கி நிறைய டிசைனாக மாறி போச்சு. ஸோ இந்த மாதிரி மல்லிகை பூக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு. அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவுலில் அந்த மல்லிகைப்பூ போட்டு எது பெருக வேண்டும் நினைக்கிறீங்களோ அது பின்னாடி வைக்கலாம், எது வளர வேண்டும்னா அதுக்கு கீழே வைக்கலாம். இந்த முப்பு காய காய டெய்லியும் வைக்கலாம், வாரம் ஒரு முறையும் வைக்கலாம். இதுவும் கை கண்ட பரிகாரம் நம் முன்னோர்களோட. ஆக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயம் மைனஸாக இருந்தாலும் அதை தூக்கி வச்சுட்டு பாசிட்டிவாக மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வச்சாலே போதுமான விஷயம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டெர்மோலின் வந்து நெகட்டிவிட்டியை போக்கும் கல்லாக வாங்கி வைக்கலாம். காசு பணம் வரணும்னா நீங்கள் பைரேட் ஸ்டோன், பைரேட் அப்படின்னு நீங்கள் வந்து கூகுளில் செக் பண்ணிங்கன்னா பைரேட் ஸ்டோன் இருக்கும். அந்த பைரேட் ஸ்டோன் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிங்காக போட்டலாம், டாலராக போட்டுக்கிறாங்க, இல்லை கல்லாகவே வச்சு மெடிடேட் பண்ணலாம். கல்லை எழுந்திரிச்சி ஒரு கல்லை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ஜஸ்ட் எனக்கு வந்து பணம் வரணும், எனக்கு பணம் வேணும் பணம் வேணும்னு சொன்னாலே போதுமான விஷயம், மைண்டுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்தது ஒரு முத்திரை. இந்த முத்திரை வந்து சாதாரண விஷயம் கிடையாது, மணி. அதாவது எல்லாம் சொல்லுவாங்க குபேர முத்திரை வந்தால் பணம் நல்லா பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க, உண்மை தான். ஏன்னா நம்மளுடைய ஐம்பூதங்களில் பார்த்தீங்கன்னா இது குபேர முத்திரை வரும். அதை வந்து என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்கலாக சிம்பிளாக அப்படியே கொஞ்சம் பிரித்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கட்டவரல், அடுத்தது பார்த்தீங்கன்னா நடுவரல். இந்த நடு ஆள்காட்டி விரல் வந்து பார்த்தீங்கன்னா ஜின் முத்திரைக்கு இது பயன்படும். இது ஞான பெருக்கம், ஆன்மீக பெருக்கம், இதெல்லாம் ஒரு 50-60 வயசில் நமக்கு தானாக கிடைச்சிரும், இல்லைன்னா அதை நோக்கி அப்புறம் ஓடிக்கலாம். சிம்பிளாக இந்த ஜின் முத்திரை எடுத்துகிட்டு நடு விரல் இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக அப்படி உட்காந்துக்கணும். ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு உங்களுடைய எண்ணத்தை மைண்டில் வச்சுக்கோங்க, ஜஸ்ட் இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் விடுங்க அப்படின்னு எடுத்துகிட்டு ஓம் என்ற மந்திரத்தை சும்மா ஓம் இப்படி ரீங்காரம் பண்ணும். சும்மா ஒரு 3 டைம் பண்ணிவிட்டு மனசுக்குள்ளே எனக்கு பணம் வேணும், எனக்கு பணம் வேணும், எனக்கு பணம் வேணும். இந்த முத்திராவே பார்த்திங்கன்னா மணிக்கான முத்திரை. மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வெறும் பணம் மட்டும்தான் கேட்பான வர விஷயம் இல்லையான்னு நினைக்க வேணாம், அது காலகட்டங்கள் அது வந்துடும். இப்போ இன்றைக்கி தேவை பல விஷயங்களுக்கு பணங்கிறது விஷயம், அதுக்கான மோட் இந்த முத்திரையை போட்டிங்கன்னா தலையில் நிறைய பட்டன்ஸ் இருக்குது. அந்த பட்டன் ஃபைனான்ஸுங்கிற ஒரு பட்டன் ஓப்பன் ஆகிட்டாலே அதுக்கான விஷயங்கள், உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் செய்யணும்னு நினச்சிருப்பீங்க அதுக்கான ஆட்கள் மட்டும் உங்களை மூளை ரிசீவ் பண்ணும். நீங்கள் நிறைய விஷயங்கள் பணம் வச்சிருப்பீங்க, இல்லை லாக் ஆகிருக்கும், அந்த பணம் இருக்கும், அந்த விஷயத்தை அந்த மோடை ஓபன் பண்ணிடும். அதுல உள்ள ஒரு ஃபிரீக்வன்சி வந்துச்சுன்னா அதுக்கான விஷயங்கள் அவருக்கும் பணம் கிடைச்சி அதாவது உங்களுக்கும் கொடுப்பார். ஆக மொத்தத்தில் நம்மளுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகணும், மணிக்கான மிகப்பெரிய முத்திரா இந்த முத்திரை. ஜென்ரலா இதை ஸ்ட்ரைட்டா எந்த ஒரு முத்திரை போட்டாலும் முதுகு தண்டோடம் ஸ்ட்ரைட்டா இருக்கணும், அதை கையில வச்சுட்டு நல்ல மனசு ஏன் இங்கே வைக்கணும்னு சொல்றேன், அது ட்ரிகர் பாயிண்ட், அது ஒரு சுவிட்ச். நீங்க அதை கையில நீங்க லைட்டா ஒரு ப்ரெஷர் பண்ணிட்டு எப்ப பண்ணாலும் லைட்டா ஒரு 1-2-3 ஒரு டேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த முத்திரா போட்டீங்கனாலே போதுமான விஷயம் தான், மிகவும் அற்புதமான விஷயம். இப்படி குட்டி குட்டி டிப்ஸா உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், இது எல்லாமே கை கண்ட ஒரு ரகசியம். நமக்குள்ளேயே எல்லா சக்தியும் இருக்கு, மகா சக்தியை மகா பெரிய சக்தியாக மாற்றிக் கொள்வதற்கு தான் நம் முன்னோர்கள் நிறைய சயின்ஸையும் ஆன்மீகத்தையும் அழகாக சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க. பரிகாரங்கள் எல்லாமே ஒரு பூஸ்டர்ஸ், உழைப்பு ரொம்ப 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 அவசியம். இந்த உழைப்பு இருக்கிறது பக்கத்தில் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தடையை உடைக்கணும்னா அது ஒரு ஆயுதம் தேவை, அதுக்கு தான் இந்த பரிகாரம். நம்ம ஒரு பள்ளத்தில் விழுந்துட்டோம்னா தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் தேவை, அதுவும் பரிகாரம். நம்ம கழிச்சு விடும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் தேவை, அதுதான் பரிகாரம். ஆக பரிகாரம் மட்டுமே நம்பி இல்லாமல் உழைப்போடு சேர்த்த ஒரு பரிகாரமும் சேர்ந்து கொண்டு போனால் கண்டிப்பாக வெற்றியை தரும், வெற்றியை மட்டுமே தரும். வாழ்க்கையில் ஸ்டெப் கோல்டன் ஸ்டெப்லேருந்து வைரப்படிக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளையும் முக்கியமான சில விஷயங்களையும் தான் உங்களுக்கு டிப்ஸாக கொடுத்துருக்கேன். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.